பொலிசாருக்கும் இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் பதற்றத்தில் பாகிஸ்தான் போலீசாருக்கும் இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது பாகிஸ்தானில் இம்ரான்கானின் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கவிழ்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சபாசரி புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தனது ஆட்சி கவிப்பில் வெளிநாட்டு சதி இருப்பதாக கூறி வரும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பாகிஸ்தானில் விரைந்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறி தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் அதேவேளை இம்ரான்கான் மீது ஊழல் போலீசாருக்கு எதிராக விரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வழக்குகள் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது இதனிடையே பரிசு பெருக்கள் பெற்றது தொடர்பாக வருமான கணக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கானை கைது செய்ய கோர்ட் பிடிவாரன் பிறப்பித்திருக்கின்றது இந்த நிலையில் இம்ரான்கானை கைது செய்ய நேற்று லாகூரில் உள்ள அவரது வீட்டுக்கு போலீசார் சென்றனர் அப்போது அங்கு குவிந்த இம்ரான்கான் ஆதரவாளர்கள் அவரை போலீசார் கைது செய்ய விடாமல் தடுத்தனர் இதனால் போலீசாருக்கும் இம்ரான்கான் ஆதரவாளர்களான பாகிஸ்தான் டெக்ரி இன்சப் கட்சியினர் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலானது இம்ரான்கானை கைது செய்யும் போலீசாரின் முயற்சி தோல்வியடைந்திருக்கின்றது அதேவேளை இம்ரான்கான் வீட்டு அருகே கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இம்ரான்கானை போலீசார் கைது செய்ய முயற்சித்ததை அடுத்து பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவத்தால் பாகிஸ்தானில் பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சீனாவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஏழாக பதிவு சீனாவின் தென்மேற்கு சின்ஜியாங் மாகாணத்தில் அமைந்துள்ள ஹோட்டன் பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது உள்ளூர் நேரப்படி அதிகாலை இரண்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஏழாக பதிவாகி இருக்கின்றது இந்த நிலநடுக்கம் தரைமட்டத்திலிருந்து மட்டத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன